பிரியமான நண்பர்களே, டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொலோசியர் 2:6 வாசிக்கிறேன். லெட் மீ ரீட் கொலோசியன்ஸ் சாப்டர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டிருங்கள். So then, just as you receive Christ Jesus as Lord, continue to live in him, rooted and built up in him. யார்னால ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. We have been saved through the blood of Jesus Christ. அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் இயேசுவின் மேல கட்டப்படுகிறார்கள். And those who have been washed by the blood of Christ, they have been built up on Christ. இயேசு யாரு? மணல் கிடையாது, அவர் கற்பாறை. Who is Jesus? He is not a sand, but he is a rock. அசைக்கப்பட முடியாதவர். He is an unshakable person. அவர் மேல உங்க விசுவாசம் இருக்குது, நம்ம விசுவாசம் இருக்குது. Our faith is built on him. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, The next verse says, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. As you were taught and overflowing with thanksfulness and grow in it. அப்போ விசுவாசத்துல பெருகணும்னா ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்துதல் இருக்கணும். As we have to grow in the faith, we need to thank God. எதுக்காக நன்றி செலுத்துறது? Why should we thank? சில பேர் ஏதாவது ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும், அப்புறம் நான் நன்றி செலுத்துறேன் அப்படினு சொல்வாங்க. People will say that, let big miracle happen, let and I will thank God. இல்ல, ஒவ்வொரு சின்ன காரியத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. But thank God for every small thing. நீ கொடுத்த சாப்பாடுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for the meal. கண் பார்வைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for the eyesight. நல்ல ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for the health. நல்ல ஜீரண சக்தியை கொடுத்திருக்கீங்களே. Thank you for the digestion. கொடுத்த நல்ல நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for the good friends. இப்படி ஜெபம் பண்ணும்போது, And as we pray, விசுவாசம் பெருகுது. Faith grows. ஸ்தோத்திரத்தினால விசுவாசம் பெருகுது. And as we give thanks, the faith grows. ஓ, விசுவாசம் பெருகும் போது விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். As the faith grows and those who believe, all things are possible. தேவனால் எல்லாம் கூடும்னு வாசிக்கிறோம். We read that all things are possible with. ஆனா அதே தேவனை விசுவாசிக்கிறவர்களாலேயும் எல்லாம் கூடும். All things are possible with those who believe. அன்பின் தகப்பனே, Dear Father, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். Thank you for all the goodness. ஒவ்வொரு காரியமாய் எண்ணி உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திரத்தினாலே விசுவாசத்திலே பெருக உதவி செய்தார்கள். Enable your children to grow in faith through thanksgiving. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே. Jesus name we ask this, dear Father. ஆமென்.